காந்தம் மீடியா நேயர்களுக்கு பணிவான அன்பு வணக்கம். இயக்குனர் மணிரத்னம் அவர்களோட இயக்கத்தில் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் மெட்ராஸ் டாக்கீஸ் சேர்ந்து தயாரிச்சிட்டு இருக்க படம் பொன்னியின் செல்வன். இந்த படத்தில் விக்ரம், ஜெயம் ரவி, கார்த்தி, ஐஸ்வர்யா ராய், ஜெயராம் போன்ற பிரபலங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட படப்பிடிப்பு தற்போது பாண்டிச்சேரியில் நடந்துட்டு இருக்கு. சமீபத்தில் இந்த படத்துக்கான பார்ட் ஒன்னுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்டரில் இந்த படம் 2022 ரிலீஸ் ஆகிற மாதிரியும் போட்டிருந்தாங்க. இப்போ பொன்னியின் செல்வன் படத்தை பார்த்தினா ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. அது என்னென்னா, தல அஜித்குமார் அவர்களோட மனைவி ஷாலினி இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறதா செய்தி கிடச்சிருக்கு. ஷாலினி அவர்கள் 20 வருஷம் கழித்து இந்த படத்தில் ரீஎன்ட்ரி ஆக போகிறாங்க. இந்த கதாபாத்திரம் ரொம்ப சின்ன கதாபாத்திரமா இருந்தாலும் ஒரு முக்கியமான கதாபாத்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சினிமா வட்டாரங்கள்ல பேசிட்டு இருக்காங்க. இந்த படத்தை 2 பார்ட்டா ரிலீஸ் பண்ண போறதாக சொல்லியிருக்காங்க. ஷாலினி அவர்கள் நடிக்கும் அந்த காட்சிகள் எந்த பார்ட்ல வரும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ரொம்ப ஆவலோட காத்திட்டு இருக்காங்க. இந்த படத்துல ஷாலினி அவர்கள் நடிக்கிறது தல ரசிகர்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. பொன்னியின் செல்வன் படத்தில் ஷாலினி அவர்களை பார்க்கறதுக்காக நீங்கள் எந்த அளவுக்கு ஆவலோட காத்திட்டு இருக்கீங்கன்றது எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சினிமா செய்திகளுக்காக நம்மளோட காந்தம் மீடியா யூடியூப் சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.